எனக்கு பேக்ரவுண்ட் கலர். ஓகே, கொஸ்டின் என்னென்னா, இதுக்கு நான் வித்து வந்து செட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஏஜ் ரஃப்க்கு சாரி எல்ஐ எலமெண்ட்டுக்கு வித்து, ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நான் வித்து செட் பண்ண போகிறேன். டிஸ்பிளே இன்லைன் இருக்கு, வித்து செட் பண்ண முடியுமா? உங்களதாங்க கேட்குறேன், டிஸ்பிளே இன்லைன் இருக்கு, வித்து செட் பண்ண முடியுமா முடியாதா? முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஏன்? செட் பண்ணிக்க முடியும். வித்து நான் இவ்வளோ செட் பண்ணுறேன். ஓகே, வித்து செட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த டெக்ஸ்ட் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஒன்று ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதனால் டெக்ஸ்டர் பண்ணி மொத்தமாக சென்டர் வச்சுட்டு தான் எனக்கு பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வித்து நம்ம செட் பண்ணிடுவோம். ஓகே, செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதனுடைய ஃபாண்ட் சைஸை மாற்றிடுவோம். ஓகேவா, ஃபாண்ட் சைஸ் 14 இருக்குது, 18 வைப்போம். 18 வச்சா இன்னும் கொஞ்சம் வித்து கொடுத்துக்கலாம், ஏன்னா எஸ்னா அடி வாங்கணும். உங்களுடைய கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது இப்படி கூட வச்சுக்கோங்க. ஏடி கிட்ட கொடுக்குறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடலாம். இது ரொம்ப கேப் இருக்கிற மாதிரி இருக்கு. 17 நெக்ஸ்ட்டு இந்த எலமெண்ட்டு மேலே இருக்குது. ஓகேவா, கம்ப்ளீட்டாக இதை நான் கீழே எடுக்கணும் அப்படின்னா அதனுடைய பேரண்ட்டை போயிட்டு சேஞ்ச் பண்ணுவார். ஓகேவா, இது வரைக்கும் இவ்வளோத்தான் சேஞ்சஸ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு இதனுடைய சோர்ஸ் வந்து எங்கெங்கே சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியல. சோர்ஸஸ் டேப்பில் style.css-ல Ctrl+A கொடுத்துட்டு காப்பி பண்ணிவிட்டு நம்மளுடைய style.css-ல Ctrl+A கொடுத்துட்டு இங்கே கொடுத்துட்டிங்கன்னா என்னென்ன சேஞ்சஸ்னால் பண்ணணுமோ அது எல்லாமே வந்துடும். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது அப்படியே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இவங்க வந்து பாப்பின்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபாண்ட் ஃபேமிலி நமக்கு கிடையாது. ஏற்கு நம்ம மேத்து பாப்பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி அது யூஸ் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட அது கிடையாது. இவங்க பாருங்க, பாப்பின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த மாதிரி ஃபாண்டெல்லாம் இவங்க எங்கே எடுத்துருப்பாங்க அப்படின்றத பார்ப்போம். ஓகே, கூகுள் ஃபாண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி இது சொல்லவே இல்லையே அப்படின்னா, இதுக்கு முன்னாடி சிஸ்டம் என்ன கொடுத்துச்சோ அதை மட்டும் தான் நம்ம பார்த்தோம். சிஸ்டம் ஒரு சில ஒரு 10 ஃபாண்ட்டு கொடுக்குறோம், அதை மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபாண்ட்டு வேணும் அப்படின்னா அதில் 2 வழி இருக்குது. ஓகேவா, ஒன்று கூகுள் ஃபாண்ட்ஸில் ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் இருக்கும், இன்னொன்று பே பண்ணி வாங்குற மாதிரியும் ஃபாண்ட்ஸு இருக்கும். ஓகேங்களா, கூகுள் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா, இதில் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்ஸை, இப்போதைக்கு தேவையானது தேவையில்லாததுன்னா தெரியாது, நம்ம ரேண்டமாக எனக்கு இந்த இது பிடிச்சிருக்கு அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான்.
இதனுடைய ஃபாண்ட் ஃபேமிலி ஒன்று வரும், அந்த ஃபாண்ட் ஃபேமிலி நேம் தூக்கிட்டு போய் நம்மளுடைய சிஸ்டத்தில் கொடுத்துக்க வேண்டியதா. அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு ஓகேவா. ஸோ ரோபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி இதில் எது நல்லா இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாப்பிள்ஸ் யூஸ் பண்ணாங்களா, இது ஒர்க்கா, இந்த ஃபாண்ட் ஃபேமிலியை கிளிக் பண்ணிக்கோங்க. கெட் ஃபாண்ட் ஒன்று செலக்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ இந்த ஃபாண்ட் ஃபேமிலி நமக்கு செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் எப்படி யூஸ் பண்ணுறது, கெட் எம்பர்ட் கோட் இந்த வீடியோவை இன்றைக்காச்சும் உட்காந்துட்டு பாருங்க. இதில் இங்கே போட்டிருப்பாங்க லிங்க்கு வந்து நீங்கள் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு இது தேவை கிடையாது ஓகேவா, மூணாவாக இருக்குல்ல இந்த லிங்க்கை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல இப்படி போட்டுக்கோங்க. என்னென்னா ஜஸ்ட்டு இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் அப்படின்றது நம்ம எழுதுகிற கோடிங், நான் இதை வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகே. இது ரெண்டுத்துக்கும் இது என்ன யூஆர்எல் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், இது என்ன யூஆர்எல், இது என்ன யூஆர்எல், எனி ஒன் ஃப்ரம் த பிகினிங் செகண்ட் அப்சல்யூட் நவ ஃபர்ஸ்ட் இருக்குது ரிலேட்டிவ் யூஆர்எல். வர்க்கிங் டைரக்டரியில் இருந்தால் அது ரிலேட்டிவ் யூஆர்எல், HTTPS அப்படின்னு வந்தால் அப்சல்யூட் யூஆர்எல். எக்ஸாக்ட்லி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்ஸ் டாட் கூகுள் டாட் காமில் நான் என்ன ஃபேமிலி எடுத்துருக்கேன்னா பாப்பின்ஸ் அப்படின்றத எடுத்திருக்கேன் ஓகேங்களா. அதனுடைய வித் என்னது வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 0 இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இது நமக்கு இப்போ இது இனிஷியலாக தேவை கிடையாது, எனக்கு தேவையானது ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பின்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் குரோம்லேருந்து அதாவது கூகுளிலேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கோடுனா இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் சிம்பிளி ஃபாண்ட் ஃபேமிலின்னு போட்டாலே போடுவோம் ஓகேங்களா. ஃபாண்ட் ஃபேமிலி பாப்பின்ஸ் ஆர் சான்ஸ் செல்ஃப் அப்படின்னு இருக்கும். இது என்ன இது பாப்பின்ஸ் ஓகே, இந்த சான்ஸ் செல்ஃப் தான் நம்மளுடைய சிஸ்டத்தில் இருந்துச்சு அப்புறம் எதுக்கு இதை கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு சில சிஸ்டத்தில் வந்துட்டு இந்த மாதிரியான ஃபாண்ட் ஃபேமிலி சப்போர்ட் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரியே இருக்கும். நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஓஎஸில் ஒர்க் பண்ணிங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறது ரெண்டே ரெண்டு ஓஎஸ் தான், இப்போ விண்டோஸ் ஆர் மேக் அப்படி தான் இருக்கும். இதில் நிறைய ஓஎஸ்லாம் இருக்குது, ராஸ்பெரி தென் ஐஓடிக்லாம் யூஸ் பண்ணும்போது இது இருக்கு. அந்த இடத்துல வந்துட்டு இந்த பாப்பின்ஸ்ன்றா சில ஃபான்ஸ் வந்து சப்போர்ட் ஆகாது. எல்லா ஓஎஸுக்குமே சப்போர்ட் ஆகிற ஃபான்ஸ் இப்படி பார்த்தீங்கன்னா சான்சரி. சப்போஸ் சப்போர்ட் ஆகாமல் இந்த பாப்பின் சப்போர்ட் ஆகாமல் ஏதாவது ஒரு ஓஎஸ் இருந்துச்சுன்னா அப்போ ஃபான் ஃபேமிலியே இல்லாமல் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த ஃபான்ஸ் ஃபேமிலி வந்துட்டு டிஃபால்ட்டாக செட் பண்ணு அப்படின்றதுக்காக தான் இதை போடுவாங்க. பாப்பின் சப்போர்ட் ஆனால் அதை யூஸ் பண்ணிக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா இதை யூஸ் பண்ணு அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம் ஓகேங்களா. இப்போ நான் பாப்பின்ஸை வந்து நான் இதுக்கு ட்ரை பண்ணுறேன். பாப்பின்ஸு ஒர்க் ஆகுது உங்களை மாதிரி இங்கே பாருங்க, ஸ்பேஸ் தான் கொஞ்சம் இதுவாக இருக்கு. நமக்கு இது போலாம் காப்பி பண்ணிட்டு இருந்து மேத் எங்கெங்கெல்லாம் இருக்கோ கண்ட்ரோல் எஃப் கொடுத்து ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுறேன். மேத்து ஒரு ரெண்டு இடத்துல கொடுத்துருப்பேன், ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல இது சேஞ்ச் ஆகிடும். எனக்கு இதை சேஞ்ச் பண்ணோம் கம்ப்ளீட்டாக அப்படின்னா கண்ட்ரோல் எஃப் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வரும். இதை டேபிள் டூ ரீப்ளேஸ் எந்த இடத்துல என்ன சேஞ்ச் பண்ணமோ மாற்றிட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா சேஞ்ச் ஆகும். இப்போ ரெண்டு இடத்துல நான் மாற்றிருக்கேன் ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி
ஃபான் ஃபேமிலி மாறிடுச்சு, இப்போ டாப்பு கொஞ்சம் தூக்கிக்க வேண்டிய. நிறைய கேரக்டர் ஓட்டிகிட்டே இருக்க. அது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது, கொஞ்சம் தள்ளி இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஓகே சரி, இப்போ பண்ண வரைக்கும் இன்ஸ்பெக்ட் சோர்சஸ் டேப்ல ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் காப்பி அகைன் பேஸ்ட். ஓகே இந்த இது வராது, ஏன்னா இது வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி தான், சாரி இது வந்து தனியாக தான் எழுதும், அதனால் தனியாக எழுதிக்கணும். ஸ்பெஷலுக்கு மட்டும் ஸ்பெஷலாக மார்ஜின் ரைட்டு அஞ்சு ஸ்பெஷலுக்கு இன்னொரு கிளாஸ் எழுத போகிற ஸ்பேஸ் விட்டு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா மார்ஜின் அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதி இந்த கிளாஸுக்கு மார்ஜின் ரைட்டு எக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின் கிராஸ் எல்ஐக்கு தான் எழுதணும். இப்போ எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே இப்போ எல்லாமே கரெக்டாக இருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது மட்டும் கொஞ்சம் ஹைலைட் ஆகிருக்கு, நம்ம இதுலேயும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ரைட் கிளிக்கு இன்ஸ்பெக்ட் அது என்ன கலர் அப்படின்றத பார்த்துக்கலாம். இதுதான் கலர் கோட், இந்த கலர் கோட காப்பி பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்துட்டு எதுக்கு கொடுக்கணும், லேபிள் நேமுக்கு இந்த இடத்துல வந்துட்டு கலர் இது கொடுத்தா எல்லாத்துக்கும் மாறுது. எனக்கு இதுக்கு மட்டும் மாறணும் அப்படின்னா அதுக்கு மட்டும் தனியாக ஒரு கிளாஸ் எழுதிக்கணும். என்ன கிளாஸ் எழுத போகிறேன் அப்படின்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எழுதுகிறேன். அந்த ஆக்டிவ்க்கு கலர், இப்போ இந்த ஆக்டிவ் வந்து இந்த ஃபஸ்ட்டு டேபுக்கு மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது மட்டும் ஹோம் வந்து ஆக்டிவாக இருக்கும். அது எக்ஸாக்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஓகே சம்பவம் நம்ம ட்ரை பண்ணுறோம் அவ்வளோ. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த இது வந்துடுச்சு, இது எல்லாம் முடிஞ்சிருச்சா? மூணாவதாக ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இவனை போட்டு அடிக்கிற அடியில் இது எல்லாம் ஓடிடுறேன். ஓகே இதை இப்போ ட்ரை பண்ணுறோம். இது யாராவது ஹெல்ப் பண்ணுங்களா எனக்கு என்ன பண்ணலாம். பட்டன் டாப்பு இங்கே நான் டிஹெச் ஓகே இங்கே இருக்குது. இப்போ எனக்கு இது ஒட்டிகிட்டு இருக்குது, ஒட்டிகிட்டு இருக்க தேவையில்ல, இங்கேருந்து கொஞ்சம் நகரும். எனி ஒன் இந்த புக்கே டேபிள் இங்கே வரணும், என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி இருக்க ரைட்ல மாத்த கூடாதா? சரி இருக்கா பாக்கலாம்.
சப்போஸ் இந்த மாதிரி ரெண்டு டைம் ஒரு கமெண்ட் கொடுக்குறீங்கன்னா என்ன நடக்கும்? கடைசியா என்ன இருக்கோ அதை தான் எடுக்கும். இப்ப நீங்க 100 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோயேன், 100 எடுத்துக்குமானா எடுத்துக்காது, அதை அடிச்சிடும். ஓகேவா? சிஎஸ்எஸ்ல எப்பயுமே லாஸ்ட் ரூல்ஸ் அப்ளைஸ் அப்படின்னு தான் இருக்கும். நீ கடைசியா என்ன எழுதுறியோ அதை மட்டும் தான் எடுத்துக்கும். பொசிஷன் அப்சல்யூட் எது இருக்குமா, இதை தூக்கி கீழே போட்டு பொசிஷன் ரிலேட்டிவ் எடுத்தனா இது போயிடும், ரிலேட்டிவ் தான் வரும். அப்படின்னா கடைசியா என்ன கோடு இருக்கோ அதை தான் எடுத்துக்கும். புரியுதா? ஸோ நான் இதை பார்க்கல, லிட்ரலி இதை எடுத்துடுறேன். ஓகே இல்ல இதே கேள்வி கேட்டேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து நிற்கணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பாப்கின்ஸு அதெல்லாம் இதுக்கும் போட்டு விட்டுடலாம். அப்போ தான் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் இருக்கும். எதுக்கு பட்டன் இங்கே கொடுத்தே நான் மாற்றிக்கிறேன். இப்போ இங்கே வந்துடுச்சு. இப்போ டாப்பு கொஞ்சம் இதாக சரி. ஓகே, எனக்கு இவங்கள மாதிரி ஃபஸ்ட்டு இந்த சுற்றி ஒரு டிசைன் வரணும். ஓகேவா? எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை சுற்றி பண்ணுறதுக்கு பதிலாக பேக்ரவுண்ட் ஒன்று நான் செட் பண்ணுறேன். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரெட் கலர் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பேடிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை செட் பண்ணுறேன். 5 GPX அப்படின்னு செட் பண்ணுறேன். பேடிங் கொடுத்தா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளார இருக்கிறத மட்டும் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணுவோம். நீங்கள் இதை எடுத்துட்டாலும் அது அப்படி தான் இருக்கும். அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இந்த மாதிரி. சரிங்களா? இது நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? பெட்டர் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பட்டனுக்குன்னு ஒரு ஹைட்டு விற்று செட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பர்ஃபெக்டாக நம்மளால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். பட்டனுக்குன்னு ஒரு ஹைட்டு விற்று செட் பண்ணணும். இப்போ இந்த பட்டனுக்கு ஹைட்டு விற்று செட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஹைட்டு 10 GPX. உள்ளார மட்டும் கொஞ்சம் கீழே ஒரு விஷயத்தை பாருங்க. சுத்தி அந்த கோவ் மாதிரி வர்றதுக்கு பார்டர் ரேடியஸ் அப்படின்னு சொல்லணும். சுத்தி வர்றதுக்கு ஒரு பார்டர் கலர் மட்டும்
ஓகேவா இருக்கா? இந்த ஓவர் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி கொடுத்தனா, இது ஓவர் பண்ணும்போது இது மாறுது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த அபோட் மட்டும் இப்போ போனீங்கன்னா ஒரு மாதிரி வருது, இப்போ புக்கே டேபிள் போனீங்கன்னா இது ஒரு மாதிரி வருது, ஓவர் பண்ணும்போது ஒரு சில விஷயம் நடக்குது. இது எதாவது சொல்லி கொடுத்தனா எனக்கு தெரிஞ்சு இந்த பார்டரே நான் சொல்லி கொடுத்தாங்க தப்பி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஓவரை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் சரி. ஓகே ஓகே, இந்த சைட்ல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஓவர் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் மட்டும் ஒரு மாதிரி கலர் மாறும். நம்ம கிட்ட ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னா, இந்த ஹேண்ட் சிம்பிள் இருக்கு, பட் ஆனால் அவங்களுக்கு மாதிரி கலர் மாறல. ஓகேவா, கலர் மாறணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஓவர் கிளாஸஸ் எழுதணும். அது என்னென்னா, ஓவர் கிளாஸ்னா இந்த ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதியிருக்கும், ஒரு இந்த லேபிளுக்குன்னு ஒரு கிளாஸ் எழுப்போம், ஏஹெச்எஃப் டேக்கு ஒரு கிளாஸ் எழுப்போம். அந்த கிளாஸ் மூலயமா தான் நம்ம இதை ஆக்டிவும் பண்ணி வச்சுக்கோம், ஆக்டிவ் அப்படின்றது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஹோவர் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்எஸில் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அது என்ன கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் இதை ஓவர் பண்ணும்போது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுக்கும். அந்த விஷயத்தை தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். எப்படி பண்ணுறது அப்படின்றத பாருங்கள். மெனு லேபிள், மெனு லேபிள், இந்த கிளாஸை ஓவர் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு சில விஷயம் நடக்கும். ஏன்னா அந்த கிளாஸ் தான் நம்ம மெயினாக எழுதி வச்சுருக்கோம். இந்த கிளாஸை ஓவர் பண்ணும்போது எனக்கு ஒரு சில விஷயம் நடக்கும். அப்போ அந்த மெனு லேபிள் அப்படின்றத எடுத்துக்கிட்டு ஈஸியாக தான் இருக்கும். மெனு லேபிள் எடுத்துக்கிட்டு ஓவர் பண்ணும்போது அப்படின்னு எழுதிருக்கோம், அவ்வளோதான். மெனு லேபிளை ஓவர் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, கலர் வந்து மெனு லேபிளை ஓவர் பண்ணும்போது டெக்ஸ்ட் கலர் மட்டும் எனக்கு மாறணும் அப்படின்றதான் இதனுடைய மீனிங். மெனு லேபிளை ஓவர் பண்ணுறேன், எனக்கு டெக்ஸ்ட் கலர் மாறணும். ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. மெனு லேபிளை ஓவர் பண்ணுறோமா, இதுதானே அது. ஸோ மெனு லேபிளை ஓவர் பண்ணும்போது நமக்கு கலர் மாறும். இப்போ அதே தான் இங்கேயும், இங்கே என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ரா எழுதியிருக்காங்க இந்த பட்டனை ஓவர் பண்ணும்போது. ஓகே, எனக்கு பட்டனோட பேக்ரவுண்ட் கலர் வந்து இந்த மாதிரி வந்துடணும், ப்ளஸ் டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டாக மாறிடணும். இங்கே பாருங்கள், ஒயிட்டாக மாறுது. அது டிஃப்ரென்ஸ் நம்மளும் ஆல்ரெடி ஒயிட்டில் தான் இருக்குது, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க வேறு ஏதோ கலர் வச்சுருக்காங்க. சரி ஓகே, நம்ம வேஸ்ட்டு போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதையே ட்ரை பண்ணலாம். புக்கே டேபிள் இங்கே எல்லாமே கேப்ஸில் இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. ஓகே, முதல்ல அதை சேஞ்ச் பண்ணி விட்ருவோம். இதில் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லி கொடுத்தேன், அதில் எனக்கு அப்பர் கேஸ், அப்பர் கேஸ் கொடுத்தவொடனே ஒரு ப்ராப்ளம் நடக்குது. அப்பர் கேஸ்ன்னு கொடுத்தாச்சு, இது வந்துடுச்சு. ஸோ இதற்காக பண்ணிட்டு போட்டு, இப்போ எதுக்காக எழுதணும் அப்படின்றத நமக்கு தெரியணும். இந்த பட்டனை ஓவர் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு சில விஷயம் நடக்கும், ஒன்றும் இல்லை பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த பட்டனை எடுத்துக்கோங்க. அதே அதே பழைய ஸ்டோரி தான், இதை ஓவர் பண்ணும்போதுன்னு ஒரு கிளாஸ், பட்டனை ஓவர் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின்னா, பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி மாறிடணும், இந்த கலர் மாறி.
ஓகே. எனி டவுட்? அவ்வளோதாங்க. ஓவர் ஒன்றும் பெருசாக தெரியாது. ஓகேங்களா? ஸோ இது எந்த கிளாஸ் நேமோ அந்த கிளாஸ் நேமை போட்டு ரெண்டு புள்ளி வச்சுட்டு ஓவர் பண்ணும்போது, இது இது மட்டும்தான் பண்ணுமான்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஓவர் பண்ணும்போது என்ன செய்ய போகிறோன்னா டெக்ஸ்ட்டு டெக்கரேஷன் அப்படின்னு பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் டெக்கரேஷன் அதுக்கு மட்டும் என்ன வேணாலும் பண்ணலாம். ஃபான்ட் சைஸ் பெருசாக இருக்கணும், சின்னதாக இருக்கணும், என்ன வேணாலும். புரியல? இதுவாக இருக்கு, ஏன்னா அது சொல்லுது இந்த ஹோம் செக்ஷன்ல தான் ஆக்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அபவுட் செக்ஷன் போனீங்கன்னா அபவுட் செக்ஷன் மட்டும் ஆக்டிவாக இருக்குன்றது காட்டுது. எஸ், இது ஆக்டிவ் கிளாஸ் வச்சு பண்ணுறது. நம்மளும் அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஃபஸ்ட் இதுக்கு மட்டும் ஹோமுக்கு மட்டும் ஆக்டிவ்னு எழுதி வச்சுருக்கோம். சரி, இது எனக்கு புரிஞ்சிருச்சு. ரெண்டாவது, இந்த மெனுக்கு போகும்போது நீ கிளிக்கே பண்ண தவிர ஜஸ்ட் அது போகும்போது அதனுடைய கலர் மட்டுமே சேஞ்ச் ஆகும். நீங்கள் அதை விட்டு வெளியே வந்தால் அது போயிடும். அப்போ அது சும்மா இருக்கும்போது வருதான்னு கேட்டால் கிடையாது. அதை நீங்கள் போய் டச் பண்ணும்போது தான் வருது, ஓவர் பண்ணும்போது தான் வருது. அப்படின்னும்போது இதுக்கு ஏதாவது சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கான்னு கேட்டால் இருக்கு. அதனுடைய நேம் தான் ஓவர். ஓகேங்களா? ஓவர் எதுக்கான ஓவர், வாட் அப்படின்ற மாதிரி கேட்குது. அதாவது இதுக்குன்னு நான் ஒரு கிளாஸ் எழுதி வச்சிருக்க போகிறேன், இதே எச்சரப்புக்குன்னு ஒரு கிளாஸ் எழுதி வச்சிருக்கேன். எனக்கு இதை ஓவர் பண்ணும்போது எனக்கு கலர் ப்ராப்பர்ட்டியை மாற்று அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதை ஓவர் பண்ணும்போது கலர் ப்ராப்பர்ட்டி, டிஃபால்ட்டாக அது ஒயிட் கலர்லேயே இருந்துட்டு போட்டால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டிஃபால்ட்டாக அது ஒயிட் கலரில் தான் இருக்குது, இப்போ வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. நான் அதை ஓவர் பண்ணும்போது எனக்கு கலர் வந்து வேறு கலர் மாற்று அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒயிட் கலர்ல நீ எங்கே எழுதுனியோ அங்கே போய் இன்வெஸ்டிகேட் பண்ணும். இங்கே இருக்குது, இதுதானே மெனு லேபிள் தான் ஒயிட் கலர். நான் இதை ஓவர் பண்ணும்போது தான் எனக்கு இந்த கலர் இந்த மாதிரி மாறணும்னு கோடிங் எழுதி வச்சுருக்கோம். மெனு லேபிளை ஓவர் பண்ணும்போது கலர் இப்படி வரணும் அப்படின்னு எழுதிருக்கேன். புரியுதா? அதிலே மாற்றாமல் தனியாக வந்து மெனு லேபர் போட்டு கோடிங் எழுதணும்ல சார்? ஆமாம். இப்போ நீங்கள் இது அதுலேயே மாற்றணும் அப்படின்னா நான் மாற்றிட்டேன். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த இடத்துல வச்சுட்டேன். ஓகேவா? இது எப்பயுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் எல்லா கலரும். எனக்கு அது அதை டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் அது ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆகும். கரெக்டா? அன்டில் அது வந்து அப்படியே தான் பழைய ஓல்டு ஸ்டேட்லேயே தான் இருக்கும். நான் இதை போய் இப்போ இப்போ வரைக்கும் நான் எதுவும் பண்ணேன், இப்போ நான் போய் டிஸ்டர்ப் பண்ண போகிறேன். இந்த மெனுவில் எப்படி ஓவர் பண்ணுறேன் எனக்கு அந்த கலர் வரும், இதை ஓவர் பண்ணுறேன் அப்போ வரும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் இங்கே புக்கே டேபிள் இருக்குது, இந்த பட்டன் அப்படியே இருக்கட்டும். நான் எப்போ தொட போகிறேனோ அப்போ அதனுடைய பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் இப்போ வரைக்கும் எதுவுமே கொடுக்கவே இல்லை, பார்டர் மட்டும் தான் கொடுத்துருந்தோம். ஓகேவா? இப்போ நான் இதை தொடும்போது எனக்கு பேக்ரவுண்ட் கலர் நான் அப்ளை பண்ணுறேன். மேபி இதை டிஃப்ரெண்ட்டாக கூட பண்ணலாம். இனிஷியலாக பேக்ரவுண்ட் கலர் வந்து பட்டனுக்கு இனிஷியலாக நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்படி இருக்கு. ஓவர் செய்யும்போது எனக்கு இது தேவையில்லை, ஒன்லி பார்டர் மட்டும். இப்போ பேக்ரவுண்ட் கலர் ஒயிட்டா, அது எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு அது என்ன கலர், அது பிளாக் கலராக எதாவது சம்திங் ஒன்று இருந்துச்சு. புரியுதுங்களா? இப்போ வைஸ் வெர்சாவாக பண்ண போகிறோம். இப்போ நான் இதை ஓவர் செய்யும்போது பார்டர் மட்டும் இருக்கும், இந்த கலர் இருக்கக்கூடாது அப்படின்னு எழுதும், அதையும் எழுதிக்கலாம். அது என்ன கலர் முதல்ல பார்த்துருக்கேன், பிளாக் கலர் தானா? ஓகே, பிளாக்
பட்டனுக்கு பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிட்டேன், இந்த பார்டரை தூக்கிட்டு வந்து இங்கே வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக எனக்கு இப்படி இருக்கும், ஓவர் பண்ணும்போது இப்படி இருக்கும். ஓகே, எல்லாமே நம்ம எழுதான். அது ஓவர் பண்ணும்போது என்ன நடக்கணும், ஓவர் பண்ணாமல் இருக்கும்போது என்ன நடக்கணும், அவ்வளோதான். இனிஷியலாக எனக்கு இப்படி தான் இருக்கணும், தொடரும்போது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு, அதுதான் ஓவர்.